ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய பிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹரி அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. இப்போ எத்தனையோ வாதங்கள், காரியவாத காரியகாரண பாவங்களை சொல்ற சமயத்துல எத்தனையோ வாதங்கள் இருக்கு அப்படின்னுட்டு சொல்லியிருந்தோம். இதுல பரமாணு காரணவாதத்தை தான் ஆரம்பவாதம் அப்படின்னு வைசேஷிகால் சொல்ற. பரமாணு காரணவாதத்தை ஜெயினாலும் ஒத்துக்கிற, பௌத்தாலும் ஒத்துக்கிற, அவாமா மதத்துல தனித்தனியா கண்டிக்க போற. ஆனா இப்ப முதல்ல இவாளுடைய நையாயிகள் வைசேஷிகால் சொல்ற பார்ப்ப அவளுடைய மதத்தை தான் பிரதானமா கண்டிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவன் ஆஸ்திகன், வேதத்தை பிரமாணமா ஒத்துன்றிருக்கான் வைசேஷிகன். ஒத்துண்டா கூட வேதம் சொன்ன எம்பெருமானுடைய காரணத்துவத்தை ஒத்துக்காம பரமாணுன்னு ஒண்ணு கல்பிச்சு அந்த பரமாணுவுக்கு காரணத்துவத்தை சொல்றான். அதனால அவா மதத்தை முதல்ல கண்டனம் பண்ணிட்டு வந்தாக்க இதர மதங்கள்லாம் சுலபமா கண்டனம் பண்ணிட்டு தான் ஆயிடும். அதுக்கோசரம் பிரவர்த்திக்கிறார். இவா என்ன சொல்றா, இப்போ பிரளயம் வருது. அந்த பிரளய காலத்துல பரமாணுக்கள்லாம் நிச்சலமா இருக்கு, ஒரு காரியமும் பண்ணல, ஒண்ணுமே இல்லை. அந்த சமயத்துல ஜீவன் இருக்கான் ஒழியோ அவனுடைய அதிர்ஷ்டம், அவனுடைய அதிர்ஷ்டமானது பலிக்க ஆரம்பிக்கிறது. அதாவது நமக்கு எத்தனையோ நம்ம புண்ணியபாபங்கள் பண்றோம், அந்த புண்ணியபாபங்கள்ல எல்லா புண்ணியபாபங்களும் ஒரே சமயத்துல பக்குவ தசையை அடையணும்னு சொல்ல முடியாது, பழத்தை கொடுக்கற தசைன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணணும்னாக்க சிலதெல்லாம் பக்குவ தசையை அடையும். அந்த அதனால சககரிக்கப்பட்ட எம்பெருமான், அதாவது ஜீவனுடைய புண்ணியபாப கர்மாக்கள், அத சககாரத்தை உதவியாக எடுத்துக்கிறான் பகவான். அதனால படைக்கணும், சிருஷ்டிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை வருது. அந்த சமயத்துல இப்ப என்னென்ன சேர்ந்தது, ஜீவனுடைய அதிருஷ்டம், புண்ணியபாப ரூபமான அதிருஷ்டம், எம்பெருமானுடைய இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணுங்கிற ஒரு சங்கல்பம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க அந்த சமயத்துல அசங்காம இருந்த பரமாணுக்கள்ல ஒரு அசைவு வருது. இதுக்கு மூல காரணம் ஈஸ்வரன், அவனுடைய சங்கல்பம், அதிர்ஷ்டம், ஜீவனுடைய அதிர்ஷ்டம், இதுதான் காரணம். அந்த அசைவு வர்ற சமயத்துல அது என்ன பண்றதான், ஒவ்வொரு பரமாணுக்களுக்கும் அசைவு வருது. அதுல ரெண்டு பரமாணு பக்கத்துல பக்கத்துல சேர்ந்துடுறது, ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. இத மாதிரி இங்க ரெண்டு பிரமாணம், பக்கத்துல ரெண்டு பிரமாணம், அனண்ட ரெண்டு பிரமாணம், அப்படி அப்படி சேர்றது. சேர்ற சமயத்துல ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்ததுன்னா அது தியணுக்கம், ரெண்டு அணுக்கள் சேர்ந்ததுனால தியணுக்கம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துடுறது. அந்த தியணுக்கங்கள், மூணு தியணுக்கங்கள், அதாவது ஆறு பரமாணுக்கள் அது சேர்ந்ததுன்னாக்க ஸ்ரீயணுக்கம் அப்படின்னு வருது. மூவி ரெண்டு ஆறு ஸ்ரீயணுக்கம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி இது முதல்ல ரெண்டு பரமாணு சேர்ந்து தியணுக்கம் வந்தது, மூணு தியணுக்கங்கள் சேர்ந்து ஒரு ஸ்ரீயணுக்கம் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பல திரியணுகங்கள் சேர்ந்து பரஸ்பரம் சேர்றது, அவைகள்லாம் சேர சேர பெரிய பெரிய வஸ்துக்கள் உற்பத்தி ஆகிறது. பெரிய பெரிய வஸ்துக்கள்னா எவ்வளவு வருது, பிருத்திவியிலிருந்து எல்லாம், பிருத்திவி, ஜலம், தேஜஸ் வாயு, இவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அவன் சொல்ற. இதெல்லாம் ஒவ்வொன்றும் அவயவங்கள், அதாவது ஒரு பிருதிவின்னு எடுத்துட்டோம்னாக்க பிருதிவி பரமாணுன்னு சூக்ஷமா இருப்போம், அது ரெண்டு பரமாணு சேர்ந்தது தியணுகம். மூணு தியணுகங்கள் சேர்ந்ததுக்கு திரியணுகம்னு பேரு. பல திரணுகங்கள் சேர்ந்ததுன்னாக்க
கடைசியில பிரதிவி அப்படின்னு வருது அப்படின்னு அவ சொல்ற. இந்த மாதிரி ஜல பரமாணுக்கள், வாயு பரமாணுக்கள், தேஜஸ் பரமாணுக்கள் இவங்கெல்லாம் இத மாதிரி சேர்ந்து 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 உற்பத்தி ஆகிறது. ஆக பரமாணுக்கள், ஜனுகங்கள், திரியணுகங்கள் இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பெரிய பதார்த்தங்களா ஆகிறது அப்படின்னுட்டு இவாளுடைய பட்சமா இருக்குது. அந்த பட்சத்தை இப்ப கண்டிக்கணும். இந்த பரமாணு காரணவாதம், ஆரம்ப காரணவாதம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையோ, இதை இப்ப கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்னாக்க, சுவாமி ரொம்ப ஜாக்கிரதையா இது பண்றாரு. யுக்திகளை, அற்புதமான யுக்திகள் சொல்றாரு. நீங்க இத மாதிரி தானே கல்பிக்கிறீங்கோ, ரெண்டு பரமாணுக்கள், திணுக்கங்கள், திரணுகங்கள் அப்படிதானே கல்பிக்கிறீங்கோ, அதை எப்படி கண்ட கண்டனம் பண்றதுன்னா அவளுடைய யுக்தியை வச்சுட்டே கண்டிக்கணும். அவா யுக்தி என்ன வர்றது அப்படின்னாக்க, பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பூதங்கள் இதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரியோ, அது கூட அது எப்படி இருக்கும் அது? ஏன்னா சாஸ்திரங்களுக்கு நீங்க சாஸ்திரங்கள் சொல்றதா சொல்றீங்க, இந்த பிரகிருதி கூட சூக்மமா தானே இருக்குன்றீங்கோ, அதனால அவைகள்லாம் கூட ஆரம்ப தசையில எப்படி இருந்திருக்கும், அணுவாதான் இருந்திருக்கும், அணுவாதான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால அவயவங்களை கொண்டதாகத்தான் இருந்திருக்கணும். அவயவங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து சேர்ந்துதான் அவயவங்கள் சேர்றது, சேர்ந்து மகத்தத்துவமாக ஆகிறது, மகத்தத்துவமாக மாறுபடுறது, அது பரிணமிக்கிறது. அப்படி பரிணமிக்கிறதுனால இதை நீங்க பிரக்கிரியை ஒத்துட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி இதுவும் இருந்துட்டு போட்டுமே, இந்த பரமாணுக்கள் எல்லாம் வந்துட்டு போட்டுமே, ஏன்னா நீயும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். முதல்ல சூக்ஷமா இருந்தது அப்படின்றத ஒத்துக்கணும். திரும்ப திரும்ப சாஸ்திரம்னு சொன்னா வண்டி போருமா? தர்க்கம், தர்க்கத்தையும் அங்கீகரிக்கணுமா? வேண்டாமா? அதனால பல பரமாணுக்களுடைய கூட்டம் தானே பிரகிருதி அப்படின்னு நீயும் சொல்லணும். அப்படி இருக்கச்ச பல பரமாணுக்கள் சேர்ந்தது ஒரு பிரகிருதி ஆச்சு. அந்த பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம் அப்படிதானே நீங்க சொன்னீங்க. அந்த பரமாணுக்களை நீங்க ஒத்துன்னு போனோம். ஏன் அதுக்கு ஒரு காரணம் சொல்ற, என்ன சொல்ற அப்படி? இப்ப இதை வச்சுட்டுதான் கண்டிக்கணும். அதுக்கோசரம் தான் வைக்கிறேன். கடுது அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம், அடுத்த ஸ்லோகத்தை அதை கண்டனம் பண்ண போறாரு. கடுதுன்னு ஒண்ணு பாக்குறோம், மலைன்னு ஒண்ணு பாக்குறோம். இப்ப கடுதுன்னு ஏன் சொல்றோம்? ரொம்ப சின்னதா இருக்குது, சின்னதா இருக்கிறதுனால கடுகு. மலை அப்படின்னு ஏன் சொல்றோம்? பிரம்மாண்டமா இருக்கிறது. இதுல கடுகாகட்டும் மலையாகட்டும் எதுவா இருந்தாலும் மலைங்கிறது பிரம்மாண்டமான தத்துவமா இருக்கு, கடுகுன்றது சின்ன தத்துவமா இருக்கு. ஆனாலும் இத பிரிச்சுண்டே போங்க, இத பிரிச்சுண்டே போனீங்கன்னாக்கா அப்ப எது மீறும்? ஒரு கடுகு அதை ரெண்டா வெட்டணும், அதை நாலா வெட்டுறோம், அதை எட்டா வெட்டுறோம், அதை பதினாறா வெட்டுறோம், அப்படி அப்படியே சூக்ஷமா போறது. இப்படி சூக்ஷமா போனா கடைசியில கண்ணுக்கு தெரியாம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கக்கூடிய சூக்ஷமான முதல் நிலை. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல முடியணும்ன்ற, முடியல என்ன என்ன ஆயிடும்னாக்க அனவஸ்தை வந்துடும். அனவஸ்தை, இதுக்கு இது காரணம், அதுக்கு இது காரணம், அதுக்கு எது காரணம்னு ஒன்றுண்டே இருக்கும். ஒரு முடிவே இல்லாம போயிடும், முடிவே இல்லாம போயிடுறதுனால அது ஒரு நிலையில நீங்க ஒத்துட்டுதான் ஆகணும். அதனாலதான் மலைக்கும் கடுகுக்கும் வித்தியாசம் தெரியறது அப்படின்னு அவ சொல்ற. இப்படி சொல்றதுனால இந்த பிரகிருதிக்கும் முதல்ல இருந்த பரமாணுவுக்கும் வித்தியாசம் தெரியணும், ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் அப்படிதான் தெரியணும். அதனால இப்படி இருக்கிறது எதுக்கு எந்திரமானார் இதை கண்டிச்சார்? கண்டிக்க வேண்டாமே. அதனால தார்க்கிகால் இத மாதிரி சொல் நம்மளோட பார்த்து கேட்கிறா, அதற்கு பதில் இந்த பரமாணு இருக்குதே
நீங்க வெறும் யுக்தியனால ஸ்தாபிக்க பாக்குறீங்க, அத உங்களால ஸ்தாபிக்கவே முடியாது, நிலநிறுத்த முடியாது. ஏன் அப்படின்னாக்க, இவ பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்தை எப்படி சம்பவிக்கும்னு கேள்வி. ஏன்னா பிரம்மமா நிலவயம், பிரம்மம் நிலவயமா இருக்கு, அந்த பிரம்மமானது இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இவ நிறவயமான பிரம்மம் இந்த பிரபஞ்சமா எப்படி வருது? ஏன்னா ஜெகத்காரணத்துவமா இருக்கு, விபுத்துவமா இருக்கு, நிறவயத்துவமா இருக்கு, அது மாதிரி கத்திருக்கல்யாண குணங்களும் இருக்கு. எல்லாமே ஸ்ருதிகள் சொல்றது, ஸ்ருதிகளுக்கு வந்து தோஷம் அற்றது. ஏற்கனவே சொல்றோம் லோகத்துல உத்தம் பேசினான்னு வச்சுக்கோங்க, அந்த பேச்சு சரியா தவறா அப்படின்னா நம்ம விசாரணை பண்ணுவோம். ஏன்னாக்கா அவன் எப்படிப்பட்டவன், அவன் குணத்தெல்லாம் கொண்டு சொல்லுவோம். ஆனால் இங்க வேதம்ன்றது யாராலையும் எழுதப்படாதது அது, எழுதா கிளவியோ இல்லையோ, அதனால அது சொன்னது அப்படியே ஒத்துக்கணும். ஆகையினால வேற மாதிரி அர்த்தம் பண்ணாம சாஸ்திரம் எப்படி நமக்கு உபதேசிக்கிறதோ அப்படியே நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதனால அந்த வாக்கியங்கள்னால பிரம்மத்துக்கு அவயவமே இல்லாத பிரம்மம் கூட இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக ஆகும் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். இப்ப நீ வந்து அனுமானத்தினாலதான் பரமாணுக்களுக்கு காரணத்துவம் அப்படின்னு நீ சொல்லணும், அதுதான் வராதுன்னு அங்க சொல்றோம். ஏன்னா நீங்க வந்து பரமாணு நிறவயம்னு சொல்றீங்க, பரமாணுவானது நிறவயமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அவயவங்கள் அதுல இல்லை, அவயவங்கள் இல்லை பரமாணுவில அந்த, ஆனால் பல பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு பெரிய வஸ்துவா மாறுறது அப்படின்னு ஜீவனுக்கம் திரேணுகம் மகத்து அப்படின்னா நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன கேக்குறாரு சுவாமி, நூல் அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையா, இப்ப நூல்ன்றது அவயம், ஒரு வஸ்திரம்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா அது நூல் இருக்கு, அந்த பல நூல்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் துணிங்கிறது. இப்போ அவயவம் வேற வஸ்திரம் வேற அவயவி வேற அப்படிதானே நீங்க சொல்ல போறீங்க. இப்போ அவயவமா இருக்கிறது நூல், அவயவி அப்படிங்கிறது வஸ்திரம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த அவயவி வேற அவயம் வேறன்ட்டு இல்லையோ, அப்ப துணி வேற வஸ்திரம் வேறையா, துணி வேற வஸ்திரம் வேற நூல் வேறையா, துணி வேற நூல் வேறன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப அவைகள் சேர்த்து எப்படி வஸ்திரமா மாத்து? அந்த மாதிரி பரமாணுக்கள் அவைகள்லாம் அவயவமே கிடையாது, ஆனா அவைகள்லாம் சேர்ந்து பரமாணுக்கள்லாம் சேர்ந்து இந்த இதுவா பெரிய வஸ்துவா மாறுறது அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்போ அவைகள் வேற இவைகள் வேறன்னு நீ சொல்லணும். அப்ப அது காரணம் காரியமாக வராது, பரமாணுக்கள் தான் வேற எடுத்து. இப்ப நாம என்ன சொல்றோம், நூல் தான் பரமா வஸ்திரமா மாறுறதுன்னு சொல்றோம், நூல் தான் வஸ்திரமா மாறுறது. அதனாலதான் நூல்ல இருக்கக்கூடிய சுபாவம் வஸ்திரத்துல வர்றது, நூல் சோப்பா இருந்ததுன்னா வஸ்துவும் வஸ்திரமா சோப்பா இருக்கு, அது கருப்பா இருந்தா இதுவும் கருப்பா இருக்கு. அப்போ இது அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொன்னாதான் அங்கீகரிக்க முடியும். இப்ப நீ பரமாணு அது வேற காரணம் வேற காரியம் வேறன்னு சொல்லணும், அப்படி சொன்னையானாக்க இது எப்படி வரும்? இன்னொன்னு, நீ வந்து இந்த பரமாணு வந்து ஒரு காரியத்தை உற்பத்தி பண்றது, ரெண்டு பரமாணு சேர்ந்ததுன்னாக்க வியோணுக்கம் அப்படின்னு நீ சொல்ற. சரி, அப்போ என்ன கேக்குறாரு சுவாமி, ரெண்டு பரமாணு அது எப்படி சேர்ந்தது? தன்னுடைய அவயவங்களோட சேர்ந்ததா? அவயவங்களோட சேர்ந்து வியணுகங்கிற ஒரு அவயவியை உண்டு பண்றதா, அல்லது
அந்த அவயவங்கள் சேர்ந்து பண்றதா அல்ல இல்லாத பண்ணாக்கா அதுதான் ஆறுது அப்படின்னு நீங்க சொல்றியா? அந்த பாகங்கள்லாம் அவயவமான்னு கேட்கிற இருக்கும். பரமானு தன்னுடைய பாகங்களை கொண்டு வியணுகம் முதலான காரியங்களை பண்ணுகின்றனவா அப்படின்னு கேட்கிறார். இப்போ அந்த அவயவமானது பரமானுக்காட்டுல வேறுபட்டதா அல்லது அவைகளே தான் எப்படி நீ பதில் சொல்ல போறேன்? இப்ப வந்து வேறானவை அப்படின்னு நீ சொன்னாலும் உனக்கு விரோதம். அவயவங்களை கொண்டு சேர்றது வேற பிரமாணங்களோட சேர்றதுன்னு சொன்னாலும் உனக்கு விரோதம் வரும். ஏன் அப்படின்னா பரமாணு சாவயவமா நிறவயவமா? ஓம் சித்தாந்தத்துல நிறவயவம் தான் நீ எடுத்துட்டு இருக்க. நீ சாவயவம்னு சொன்னியானாக்க இப்ப இந்த ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்து ஒரு தியணுகத்தை ஒன்று பண்றதுன்னா சொன்ன நீ. இப்போ ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்து தியணுகத்தை ஒன்று பண்றதுன்னு சொன்னா அதுக்கு எப்படி அவயவங்கள் இல்லாம சேரும்? நீ நிறவயவன் சொல்லிட்டியானாக்க சேராதே. நம்ம ஆங்கிலத்துக்கு உதாரணம் பதில் தான் சொல்ற. வீடு கட்டுற மொழியும் வீடு கட்டச்சு செங்கல் வச்சு கட்டுறோம். செங்கல் வைக்கிற சமயத்துல ஒரு செங்கல் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, மேல் பாகம் கீழ் பாகம் இந்த ஓரம் அந்த ஓரம் இன்னொண்ட ஓரம் அன்னண்ட ஓரம் ஆறு பக்கங்கள் இருக்குது. ஆறு பக்கங்கள் வரைச்ச ஒரு கல்லை வச்சான், கீழே ஒரு கல் இருக்கு மேல ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேல ஒரு செங்கல்ல வச்சுட்டான். இப்ப என்ன எடுத்து கீழ் பாகம் ஒரு செங்கலோட சேர்ந்துருக்கு, இந்த சைட்ல ரெண்டு பக்கமும் சேர்றது மூணு பக்கம் சேர்ந்துருக்கு, மேல ஒரு பக்கம் சேர்றது, இந்த சைட்ல குறுக்கவாட்டில் இருக்க அங்க ரெண்டு பக்கம் சேர்றது, இப்படி ஆறு பக்கத்துல சேர்ந்தாதான் மேல 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 எழும்பிண்டே வரும் செவரு. வீடுன்றது அப்படிதான் நம்ம கட்டுவோம். இதுதான் பத்ததி. இப்ப நீ அவயவமே இல்லை, பரமானுக்கு அவயவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டியானாக்க அப்போ அது எப்படி சேரும்? அது அவயவமே இல்லாதது எப்படி சேரும்? இல்ல அவயவ நீ ஒத்துண்டியானாக்க அப்ப என்ன ஆகும்? நீ தான் சொல்லியிருக்க ஒரு பரமானு இருக்கு அதுக்கு அவயவம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது எங்க முடியும்னு கேக்குற அந்த பரமானுக்கு காரணம் எது? ஏன்னா அவயவத்தோடு கூறினது அவன் தான் சொல்லியிருக்கான். ஒரு அவயவத்தோடு கூறின ஒரு ஒத்து இருந்ததுன்னாக்க அதற்கு இன்னும் அதுக்கு ஒரு காரணம் கல்பிக்கணும். என்ன? ஏதோ ஒரு இடத்துல முடியணும்ன்றான், ஏதோ ஒரு இடத்துல முடியணும் வஸ்து. முடி இல்லைன்னாக்க அனவஸ்தாங்கிற தோஷம் வந்துடும் சொல்லியிருக்கான். இந்த பிரமாணம் காரணம் இது, அந்த பிரமாணம் காரணம் அது, அந்த பிரமாணம் காரணம் அது அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால அனவஸ்தன் தோஷம் வந்துருமே. அவயவம் ஒத்துண்டியானாக்க அனவஸ்தா தோஷம். அவயவமே இல்லை அப்படின்னு சொன்னியானாக்க அப்போ எப்படி சேர்ந்தது? சாவயவத்துவம் இருந்தாதான் ஒரு வஸ்துக்கள் சேர்றது, இல்லைன்னா சேரவே சேராது. அதனால இது ஒரு தோஷம், பெரிய தோஷம். ரெண்டு இது விகல்பம் பண்ணி தோஷிக்கிறது, இது பெரிய தோஷம் இது உங்க பட்சத்துல. அதே மாதிரி பரமானுடைய பாகம் அப்படின்னு சொல்லணும், அது அவயவ சுரூபமானு கேக்குற, அவயவமா அல்லது அவயவ சுரூபமா அந்த பாகம்னு கேக்குறது. நீ சொல்ல போறது ரெண்டு பரமானும் ஒன்னா சேரணுமா இல்லையோ? அதுக்கு ஜீவனுடைய அதிருஷ்டம், பெருமானுடைய சங்கல்பம், திருஷ்டிக்கணும்னு ஒரு சங்கல்பம், அதெல்லாம் வந்தது என்ன? ஆத்திய ஸ்பந்தனம், முதல் அசைவு வர்றது அப்படின்னு தார்க்கிகன் சொல்றான். சரி, அப்ப சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த ரெண்டு பரமானு ஒன்னா சேர்றது என்ன? ஒரு ஒரு பரமானுடைய பாகம் இன்னொரு பரமானுடைய பாகத்தோட சேர்றதுன்னு சொல்லணும். அந்த பாகம் என்னது? அவயவ சுரூபம்னு சொல்றியா அல்லது அதற்கான வேறுபட்டவையா? அவயவ சுரூபமே பாகம்ன்றியா? அதாவது பரமானுடைய சுரூபமே பரமானுடைய பாகம்னு சொல்றியா அல்லது அதற்கான வேறுபட்டதா?
அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில அதாவது அதாவது தர்மி சுரூபமானு கேக்குற அவையவன் நீ சொன்னியானாக்கா தர்மியான பரமானவனுடைய சுபாவமா அது அப்படின்னு கேள்வி கேட்கிற சுவாமி. அது அல்லது அந்த தர்மி சுரூபம் சொல்றியா அல்லது ஏதோ ஒரு உபாதியினால பாகம் வந்திருக்குது. உபாதின்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே சொல்றோம் நம்ம உதாரணம், ஒரு கடம் இருக்கு, ஆகாசம் இருக்கு, வியாபிச்சு இருக்குது. வியாபிச்சு இருக்கிற ஆகாசமானது ஒரு கடத்துல வெற்றிடம் இருக்கு, அதை கடாகாசம் சொல்றோம். இது கடங்கிற உபாதியினால இது ஆகாசம் கடாகாசம் அப்படின்னு அதுக்கு பேர் வருது. அந்த மாதிரி நீ சொல்றியா? இப்ப நீ எதை நீ சொல்ற அப்படின்னா தர்மி சுரூபந்தான் அதனுடைய பாகம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. தர்மி சுரூபந்தான் பாகம் அவயவம் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்ப என்ன விரோதம் வரும் தெரியுமா? தர்மி வேற நீ தான் சொல்லிருக்க, அவயவம் வேற, அவயவி வேறன்னு நீ சொல்லிருக்க. இப்ப அவயவிங்கிறது பரமானு, அதனுடைய அவயவங்கிறது தான் அது வேற. இப்ப நீ என்ன சொல்லிட்ட? அவயவம் தான் தர்மி சுரூபம் அப்படின்னு சொன்னியானாக்க அப்ப தர்மி தான் அவயவம், அவயவம் தான் தர்மி அப்படின்னு ஆயிடும். பேதமும் உண்டு அபேதமும் உண்டு, ஏன்னா அவயவம் அவயவியும் வேறுபட்டதுன்னு நீ சொல்லியிருக்க. அவயவமும் அவயவியும் வேறுபட்டது அப்படின்னு ஒண்ணு சொல்ற, அதனால பேதம் வருது. தர்மி சுரூபந்தான் அவயவம் சொன்னாக்க அப்போ அபேதம், பேதத்தையும் அபேதத்தையும் ஒரே இடத்துல நீ ஒத்துக்கிற. பாஸ்கர வேதாந்தி சொல்ற மாதிரி பேதாபேத வார்த்தை நீ ஒத்துன்ற, ஜெயினன் சொல்ற மாதிரி பேதாபேத அநேகாந்த வார்த்தை ஒத்துன்ற, அது நீ ஒத்துக்க முடியாது. ஏன்னா தர்மி சுரூபம், தர்மி சுரூபம் தான் அபேதம், அது பாகம் அப்படின்னு சொன்னாக்க பேதம் அது, அதே ஒத்துக்கூடிய ஆயிடும். இல்ல இல்ல நாங்க உபாதியினால சொல்றோம், அதுக்கு இதெல்லாம் ஆகாசம் மாதிரி அதுக்கு வியாபிச்சு தான் இருக்குது, ஆனால் அதுக்கு அவயவம் இல்லாட்டா கூட ஏதோ கடத்தினால கட ஆகாசம் வருது, படத்தினால மடத்தினால மட ஆகாசம் வருது, அத மாதிரி வருமே அப்படின்னாக்க அதுக்கு என்ன கேக்குற? பரமானுக்கும் அந்த உபாதி இருக்குதோ இல்லையோ, கட கட மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு கல்பிக்கணும், அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் எப்படி வந்தது, எப்படி சம்பந்தம் வந்தது? இப்ப நாங்க என்ன சொல்றோம், இப்போ ஆகாசம் இருக்கு, ஆகா கடம் இருக்கு, அந்த கடத்துக்கும் ஆகாசத்துக்கும் எப்படி சம்பந்தம் வந்ததுன்னாக்க கடம் பூதளத்துல இருக்கு, இருக்கிறதுனால அந்த ஆகாசமானது கடத்து உள்ள யாத்துக்கு இருக்குது, அதனால அதுக்கு கடாகாசம் அப்படின்னு பேர் இருக்கும், அதனால எங்களுக்கு சம்பந்தம் நான் சொல்லிட்டு போயிடுவோம். நீ எப்படி சொல்ல போற? நீ ஏதோ ஒரு ஏதோ ஒரு பாகத்தை வச்சுட்டு சொல்லணும், ஏதோ ஒரு பாகத்தை ஏதோ ஒரு நிலையை வச்சுட்டு இந்த மாதிரி பரமானுக்கு உபாதியினால ஒரு அவயவம் வந்தது, பாகம் வந்தது அப்படின்னு சொல்லணும். அப்ப நாங்க என்ன கேட்போம், அந்த பாகம் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு பாகம் உண்டா இல்லையா? அது ஒரு பரமானுடைய அம்சம் தானே, அந்த அம்சத்துக்கு என்ன பாகம், அந்த அம்சத்துக்கு என்ன பாகம் அப்படி அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டுட்டே போவோம். அதனால அனபே அனவஸ்தான்ற தோஷம் அது வந்துடும், திருப்பி அனவஸ்தான்ற தோஷம் வந்துடும். அதனால இந்த பரஸ்பர சம்பந்தம் இருக்குது பாருங்க, பரமானவர்களுக்கு நீங்க சம்பந்தம் சொல்லணும், எந்த பாகத்தையும் எதிர்பார்க்காம எந்த அவயவத்தையும் எதிர்பார்க்காம இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது வெறும் அப்படி நீ கேட்டியானாக்க அத மாதிரி சொல்றேன், அதாவது ரெண்டு பிரமாணுக்கள் இருக்கு, ரெண்டு பிரமாணுக்களுக்கும் சம்பந்தம் வருது, அவயவங்கள் இல்லாமலே சம்பந்தம் வருது அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு என்ன சுவாமி என்ன கேக்குற? இங்கேயும் விகல்பம் பண்ணி தூஷிக்கிற, இந்த சம்யோகம் இருக்குதே ஒரு ஏகதேசத்துல இருக்குதா அல்லது அனைத்து பிரமாணங்களையும் சம்பந்தம் வருதா அப்படின்னு கேக்குற. ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேர்றது, சேர்ந்ததுன்னாக்க ஒரு பரமாணுவனுடைய ஏகதேசமும் இன்னொரு பரமாணுடைய ஏகதேசமும் ரெண்டும் ஒன்னா ஏகதேசம் தான் சேர்றது அப்படி சொல்றியா? அல்லது
முழுக்க முழுக்க ஒன்னா சேர்ந்துருத்தும்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறேன். நான் அவன் என்ன சொன்னா, நான் முழுக்க சேர்ந்துருத்து அப்படின்னா அவன் இவன் இல்லையே பாகம் இல்லையே எழுதியோ, அதனால முழுக்க முழுக்க ஒன்னா சேர்ந்துடுறது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது வராது, அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நம்ம அப்ப உதாரணம் என்ன சொன்னோம், ஒரு செங்கல், அந்த செங்கல்ல ஆறு பக்கம் இருக்கு, அதுல இன்னொரு செங்கலும் இந்த செங்கலும் ஒரு பக்கம் தான் சேரும், இந்த பக்கத்துக்கு ஒரு செங்கல், அந்த பக்கத்துக்கு ஒரு செங்கல், மேல ஒரு செங்கல், கீழே ஒரு செங்கல், இப்படி ஆறு செங்கல்கள் வந்தா ஏகதேசம் ஒரு அம்சத்தினுடைய சேர்க்கை தான் ஒரு செங்கலுக்கு வருது இன்னொரு செங்கலோட. இப்ப ஆறு செங்கல்கள், ஆறு செங்கலும் ஆறு பக்கம் பட்டு இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் பெருசாயிட்டே போறது வீடு. அதே நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப ஒரே அம்சம்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு பிரமாணம் இன்னொரு பிரமாணம் சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன வரும் தெரியுமா, அதிக அம்சம் வராது, அதிக பரிமாணமே வராது. ஏன்னா ஒரு அம்சம் இன்னொரு அம்சோட சேரல, நீ சொல்றது ஒரு பரமாணம் இன்னொரு பரமாணோட சேரதுங்கிற ரெண்டு அணு ஒன்னா சேர்ந்ததுனாக்க மேலையும் போகாது கிளையும் போகாது ஒன்னா சேர்ந்து அப்படியே நிற்கும். அப்போ மகப்பரிமாணம் எப்படி வரும்னு கேள்வி கேட்கிறது. ஏன்னா நாங்க என்ன சொன்னோம், ஒரு செங்கல் ஒரு பக்கம் தான் படுறது இன்னொரு செங்கலோட சேர்த்து, ஆறு செங்கல்கள் சேர்ந்தாதான் மேல 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 வளர்றது ஒரு கிரகம், இல்லாத போனா வளராது. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. நீ ஏகதேசத்துக்கு ஒத்துக்கணும், ஏகதேசத்துக்கு ஒத்துண்டாதான் அது. நீ ஏகதேசம் ஒத்துக்க மாட்டேன், நிரமிஷமான நிரவயமான பிரமாணம் ரெண்டு பிரமாணம் ஒன்னா ஒரே சமயத்துல சேர்ந்தது அப்படின்னாக்க, அப்போ என்ன நீங்க சம்பந்தப்பட்டாலும் சரி அதனுடைய பரிமாணம் இருக்கு பாருங்க அளவு, அது ஒரே மாதிரிதான் இருக்கும், மேல மேல ஏறவே ஏற. என்ன நிறவயம், நிறவயம் ஒன்னா சேரவே சேராது நடத்தும் அப்படியே அப்படின்னு இருக்கும், அது பெரிய தோஷம். அது மட்டும் இல்ல, இந்த இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்ற, இப்ப நீங்க அது ஏகதேசம் நினைச்சுக்கோங்க, ஒரு ஏகதேசம் தான் சேருதுன்னு சொன்னாக்க அப்ப பரமாணுவுக்கு சாவயவத்துவம் உண்டு, அவயவம் உண்டு, பரமாணுவுக்கு அவயவம் உண்டு அப்படின்னு அங்கீகரிச்சுடுற. அப்படியானாக்க கேட்டமே, அந்த அவயவத்துக்கு ஒரு பரமாணு உண்டா, அந்த அவயவத்துக்கு அந்த பரமாணுவுக்கு அவயவம் உண்டா, அந்த அதுக்கு அவயம் வந்ததுன்னா அதுக்கு பரமாணு உண்டா, அதுக்கு எது காரணம், அதுக்கு எது காரணம், அனவஸ்தா தோஷம் வந்துடும், அதனால அது தோஷம் வந்துடுது. இன்னொரு பெரிய தோஷம் வருது, இப்போ ஒரு பானை கடை இருக்கு, அந்த கடத்தை வந்து ஒரு பூதளத்துல வைக்கிறோம், பூமி தரையில வைக்கிறோம், தரையில வச்சா அந்த கடம் முழுக்க தரையில படுறதா அல்லது ஒரு அம்சம்தான் படுறதா, கடத்தை வச்சா கடத்தினுடைய கீழ்பாகம் மட்டும்தான் தரையில படுறது, அல்ல இப்ப கவுத்து வச்சுட்டோம்னாக்க மேல் பாகம் படுறது, அல்லது சாய்ச்சி வச்சோம்னாக்க ஒரு ஓரமா தான் படுறது, அப்படிதான் இந்த இடத்துல பட்டு இருக்கு. அதனால இப்ப இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒரு அவயவி அவயவியினுடைய அவயவ சம்பந்தம் வந்தாதான் இந்த மாதிரி நிற்கும் ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்ப என்ன ஆகும், கடே பூசலே கடவஸ்தி அப்படின்னு சொல்றோம், இந்த தரையில கடமானது இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால அவயவங்கள் இல்லாம அவயவியானது பரஸ்பரம் சம்பந்தப்படும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டு பிரமாணம், ரெண்டு பிரமாணுக்கள் ஒண்ணுக்கொன்னு அவயவம் இல்லாமலே முழுக்க முழுக்க சேர்ந்துருத்து, சேர்ந்து மகப்பரிமாணத்தை உண்டு பண்றது அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. ஏன்னா லோகத்துல பாக்குறோம், இந்த தரை இந்த தரையில ஒரு கடை இருக்கு, அண்ணன்ட ஒரு கடை இருக்கு, இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, இப்போ கடை இருக்கு, இந்த கடத்துல ஒரு பகுதி உடைஞ்சா கூட என்ன சொல்றோம், கடவோ நஷ்டா அப்படின்னு சொல்றோம். ஒரு கடை இருக்கு, கடமானது ஒரு பக்கம் உடைஞ்சு போயிட்டு ஓட்டம் வந்துருக்கு, என்ன பிரயோஜனம், அதனால
அப்ப என்ன சொல்றோம், கடவு நஷ்ட. ஒரு அவயவம் போனா கூட கடமானது நஷ்டமாப்படுத்து அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த சமயத்துல என்ன ஆகும், கடத்தினுடைய ஒரு அவயவம் போயிடுத்து அப்படின்னு சொல்றோம். ஒரேடியா இதுவா போச்சுன்னு சொல்லுவோங்களேன், ஒரே இதுவா போயிடுத்துனாக்க கடவு கடக நஷ்ட, கடமே உடஞ்சி போய் நாசத்தை அடைஞ்சிடுத்து அப்படின்னு சொல்றோம். அதனால நீ வந்து பரஸ்பரம் சம்பந்தம் இல்லையே, அந்த சம்பந்தமே வராதே பரமானுக்குள்ள, அதனால அதை எப்படி சொல்ல முடியும்? இல்ல இல்ல, அவாயில் ஒரு கேள்வி கேட்கிறார், கொஞ்சம் குழம்புற மாதிரி தான் இருக்கும், யோசிச்சு திருப்பி கேட்டா வந்துடும். இந்த கடமானது கொஞ்சம் போரம் உடைஞ்சது, கொஞ்சம் போரம் உடைஞ்சதுன்னா கூட அப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த அவயவம் போனா கூட கட அஸ்தி அப்படின்னு தானே இருக்குது. முழுக்க முழுக்க கபாலங்களா ஓடு ஓடா உடஞ்சி போயிட்டுன்னு சொல்லுவோங்க, அப்பதான் நாம என்ன சொல்லுவோம், இந்த கடகா நஷ்டகான்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பகுதி ஒரு அவயம் போனா கூட அந்த க்ஷணத்துல கடம் இருக்குன்னு சொல்லாம சொல்லுவோம். கொஞ்சம் அந்த மாதிரி பரமானுக்கு அவயவம் இல்லாட்டா கூட அது பரமானு இருக்கலாமே, ஆதாரமே இல்லாம இருக்கலாமே அப்படின்னுட்டு அவ கேக்குறான். அதற்கு பதில் அதுவும் சொல்ல முடியாது, நீ இருக்கலாம் தான் சொல்லலாம். ஆனா என்ன கேக்குறோம், நீ தாக்கிய பட்சத்துல வைதேரியன் பட்சத்துல நூல்லாம் இருக்குது, நூல்லாம் பூமி இருக்கு, பூமியில ஒரு வஸ்திரம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது. ஆனா நூல் அவயவம் இது சம்பந்தப்படாத பூமி இருக்கு, பூமியில வஸ்திரம் இருக்கும் வச்சுக்கலையா நீ, அதாவது துணி இருக்கு, துணியினுடைய அவயவம் பட்டாதான், துணியினுடைய அவயவங்கிறது என்னது நூல், அந்த நூல் பட்டாதான் இதம் பூதலம் பட்டவது அப்படின்னு நீ சொல்லுவேன். நீ ஏதான் ஒத்துட்டு இருக்க, ஏன்னா அதனுடைய படணும் அது, இல்ல அதை படம் பட முடியாதே. அதனால பரமானு இப்ப கடம் வந்து இத்தனை ஒன்று உடஞ்சி போயிடுத்து அப்படின்னா இத்தனை ஒன்று உடஞ்சி போச்சு, மீதி அவயவங்கள் இருக்கா இல்லையா, அதுக்கு கடத்தினுடைய அவயவங்கள் மீதி இருக்கே, அதை இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. பார்த்துதான் இருக்கும், ஒரு அவயவம் போச்சு, ஒரு வேஷ்டி போடுறது, வேஷ்டி இருக்கு அதுல ஒரு நூல் கிழிஞ்சு போயிடுத்து, கொஞ்சம் இன்னைக்கு வேட்டி கிழிஞ்சிடுத்தோ, வேட்டி கிழிஞ்சா கூட அது போனா கூட வேட்டின்னு சொல்றோம். ஆனா மீதி அவயவங்கள் மீதி நூல்னா இருக்கோ இல்லையோ, மீதி நூல்னா இருக்கே, அதனால அவயவங்கள் இல்லாத அவயவி கிடையாது. இப்ப பரமாணுவானது இன்னொரு பரமாணுவோட சேரணும் அப்படின்னாக்க அதுக்கு அவயவம் ஒத்துண்டாகும், அவயவத்தை நீ அங்கீகரிச்சியானாக்க அந்த அவயவத்துக்கு எது பரமாணு, அந்த பிரமாணுக்கு அவயவம் உண்டா இல்லையா, அதுக்கு அவயவம் பிரமாணம், அதுக்கு அவயவம், அதுக்கு பிரமாணம், அதுக்கு அவயவம் இப்படின்னு அனவஸ்தா தோஷம் வந்துடும். அது அனவஸ்தா தோஷம்ன்றது திரும்ப திரும்ப வந்துடும். அதனால நீ முழுக்க முழுக்க இந்த பரமாணுவானது முழுக்க முழுக்க ஒரு வஸ்துவோட சேர்ந்துடுறது அப்படின்னு சொன்னால் அது தோஷம். ஏன்னா மேல் பரிமாணம் வராது, ஏன்னா லோகத்துல ஒரு அவயவும் இன்னொரு அவயவோட சேர்த்துதான் இது வருது, மேல் மேல மகத்தத்துவம் உண்டாருதுன்னு பார்க்கிறோம். அதே அவயம் உண்டி சேர்றது அப்படின்னு அப்படின்னு நீ ஒத்துண்டியானாக்க பரமானுக்கு சாவயவத்துவத்தை ஒத்துண்டு விடுவே. ஆனா உன் சித்தாந்தத்திலேயோ நிறவயவத்துவத்தை நீ ஒத்துட்டு இருக்க, இல்ல இல்ல இது எதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னாக்க, மாலை இருக்கு, கடுகு இருக்கு, இதுக்கு வேற்றுமை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னாக்க அதனுடைய எண்ணிக்கையை கொண்டுதான், எண்ணிக்கையை கொண்டுதான். இது சின்ன கடம், இது பெரிய கடம் அப்படின்னு சொல்றோம். சின்ன கடம் ஏன் சொன்னான்னா அதுல 500 மண் தூள் இருக்குது, பெரிய கடம் ஏன் சொல்றேன்னா அதுல 5000 மண் தூள் இருக்குது. இப்ப இந்த அளவு இருக்கோ இதுல நீங்க பிரிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியில ஒரே ஒரு மண் தூள், அந்த மண் தூளையும் படுத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு அணு. இந்த மாதிரி கிரமத்துல பார்க்கணும், இதுக்குதான் நாங்க வந்து இது மாதிரி வேற்றுமைய சொல்லணும், வேதத்தை சொல்லணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா சுவாமி என்ன கேக்குற, அது எப்படி
உன்னால சொல்ல முடியும். ஏன்னாக்க அந்த பரிமாணத்தை ஏற்படுத்தவே முடியாதே உன்னால, ஏற்படுத்தவே முடியாதே உன்னால, அந்த பரிமாணமே வராதே. வராத விஷயத்துக்கு என்ன இவ்வளவு நேரம் நாங்க கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் நாங்க கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு பதில் சொன்னார். அதற்கு மேல அவா என்ன சொல்றாங்கனாக்க, ஒரு கடம் இருக்கு, இந்த கடத்துக்கு இது கிழக்க பார்த்திருக்குது, இது மேற்க பார்த்திருக்கு, இந்த கடத்தினுடைய இந்த பகுதி கிழக்க பார்த்திருக்குது, இன்னொரு பகுதியானது மேற்க பார்த்திருக்குது, இன்னொரு பகுதி வடக்கு பார்த்திருக்குது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி திக் சம்பந்தம் பரமாணுவுக்கு அவயவம் இல்லைதான், ஆனால் அதனுடைய திக் சம்பந்தத்தினால இது வருது அப்படின்னாக்க, திக் சம்பந்தத்தினால வருதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுவும் தோஷம்தான். ஏன்னா திக் சம்பந்தம் நீ சொல்ற எழுதியோ அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பரமாணு கடத்துக்கு அவயவம் இருக்கு, அவயவம் இருக்கவே தான் இது கிழக்க பார்த்திருக்கு, இது கிழக்க பார்த்திருக்குது, மேற்க பார்த்திருக்கு அப்படின்னு அவயவம் இருக்கவே தான் சொல்றேன். பரமாணுன்றது என்னது, சூக்ஷமா இருக்குது, சூக்ஷமான ஒரு பரமாணு, அதுக்கு அவயவமே கிடையாதுன்னு நீ தான் வந்துருக்க. அவயவமே இல்லாததுக்கு இந்த பக்கம் மேற்கு, இந்த பக்கம் வடக்கு, இந்த பக்கம் கிழக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பின்னாடி வந்து திக்க வந்து திக்குன்றதே ஒண்ணு இல்லைன்னு சாதிக்க போறார் சுவாமி. அதிரவீசரத்துல திக்குன்னே ஒண்ணு கிடையாதுன்னு சாதிக்க போற சித்தாந்தத்துல. ஏன் அப்படின்னாக்க, திக்குன்னு எப்படி நிரூபிக்க போற, இதெல்லாம் உபாதி தான். இப்போ நாம வந்து காஞ்சிபுரத்துல இருக்கோம், காஞ்சிபுரத்துல இருக்கிற சமயத்துல அடையன் திருப்பதி வந்துட்டேன், ஆனா உதாரணத்துக்கு சொல்றேன், காஞ்சிபுரத்துல இருந்தா நமக்கு வட வெங்கடம் ஆயிடுறது, அதே ஸ்ரீரங்கம் தெற்கா போயிடுறது, அதே ஸ்ரீவிழுத்தாக்க அவனுக்கு ஸ்ரீரங்கமே வடக்கா போயிடுறது. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அதுக்கு தெற்குன்றது இன்னொரு ஊரா மாறுறது. இப்போ இந்த திக்கை எப்படி நிரூபிக்க முடியும்னு கேட்க போற, அதனால நீ திக்க வச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னையானாக்க அதுவும் சரி என்ன, அதுவும் சரியா அமையவே அமையாது. திக்க வச்சுன்னு சொல்றதான்னாக்க, ஏன்னா அங்க சாவயத்தத்தை ஒத்துண்டாதான் அங்க அங்கீகரிக்க முடியும். சாவயத்தமே இல்லை அப்படின்னாக்க இந்த இடத்துல எப்படி வரும், இந்த மேற்க பார்த்திருக்குது கிழக்க பார்த்திருக்குதுன்னு சொல்ல முடியாது. நீ உதாரணம் என்ன சொன்ன, உதாரணமானது கடமானது தெற்க பார்த்திருக்குது கிழக்க பார்த்திருக்குதுன்னு அப்படின்னு சொன்னேன். கிழக்க பார்த்திருக்கிறது மேற்க பார்த்திருக்கிறதுன்னு சொல்றதுனா கூட அது சாவயவமாக்கிறதுக்கு கடத்த விஷயம் தான் சொல்லிருக்க. பரமாணுல அவயவமே இல்லையே, அவயவமே இல்லாததுனால அத உன்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த திக்கு விஷயமும் சரியில்லை அப்படின்னுட்டு அது சொல்றாரு. இதனாலதான் எங்க இருக்குன்னு தெரியலையாம் தத்துவ டீக்கையில, இது சர்வார்த்த சித்தியில சுவாமி ஸ்லோகம் சாதிக்கிறார், ஷட்கேன யுகபத் யோகா பரமாணோ ஷடம் சத ஷண்ணாம் சமான தேசத்தே பிண்டஸ்யாத் அனுமாத்திரக அப்படின்னு பாதிக்கிறார். ஷட்கேன யுகபத் யோகா, இப்போ சொன்ன மொழியோ ஒரு செங்கல் ஆறு பக்கம் ஒன்னா சேர்றது, அந்த மாதிரி பரமாணுவும் இந்த மாதிரி சேர்றதுன்னு சொன்னியானாக்கா, ஒரு பரமாணுவோட இன்னொரு பரமாணு சேர்றதுன்னு சொன்னாக்கா அப்ப ஆறு அம்சம் உடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷண்ணாம் சமார தேசத்து இல்ல இல்ல, ஆறு ஒரே தேசம்தான், ஒரே ரூப மதம் சேர்றதுன்னு சொன்னியானாக்க பிண்டஸ்யாத் அனுமாத்திரக, நீ எதை நீ சேர்றதுன்னு சொன்னையோ அது அணுவாதான் இருக்கும். இதுவானும் அதுவானும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அணுவாதான் நிற்கும், அது ரெண்டும் சேர்றதுக்கே வழி இல்லை. ஏன்னாக்க அம்சமே இல்லையே, அம்சமே இல்லாம அப்படியே நிக்கிறதுனால அணுவாதான் இருக்கும் அது. அந்த மாதிரி இருக்கிறதுனால பெரிய தோஷம் வந்துடும். அதனால நீ சொல்றதுன்றது அங்கீகரிக்கவே முடியாது. சாவயவத்தம் அங்கீகரித்தால்
அதுவும் தோஷம். ஏன்னா அனவஸ்தா தோஷம் வந்துடும். நிலவே ஒருத்தன் ஒத்துண்டியானாக்க இப்ப ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட சேரவே முடியாது, சேர முடியாதனால அதுவும் தோஷம் வந்துடுது. அதனால இந்த பெரிய தோஷம் இருக்கிறதுனால ஒன்னால சொல்ல முடியாது. இப்போ அதுக்கு மேல இன்னொரு ஒரு தோஷம் சொல்றாரு சுவாமி. என்ன அற்புதமான தோஷம்னாக்க, பொதுவா நம்ம சித்தாந்தத்துல கூட அணு உண்டு. அணுன்றத எதை சொல்றோம் அப்படின்னாக்க, நம்ம கண்ணால பாக்குறோம் பாருங்க, இத திரசரையணும்னு அவ கூட ஒத்துக்கிறா. திரசரையணும் அப்படின்னு அவ ஒத்துக்கிறா. நம்ம ஆண்கள்லாம் இப்பெல்லாம் பாக்குறது இல்லை, நாமும் கிராமங்கள்லாம் ஓடு வீடு இருக்கும், ஓடு வீட்டுல சூரியனுடைய ரஷ்மி ஆத்து உள்ள வரும், பளபளபளன்னு ஜொலிச்சுட்டு வரும், அப்படியே அந்த இடத்துல சூரிய ரஷ்மி வண்டி வரும். சூரிய ரஷ்மி வரச்ச அந்த ரஷ்மிகள்ல ஏதோ பறக்குற மாதிரி இருக்கும், அதை நம்ம பிடிச்சு பார்த்தோம்னாக்க கைக்கு தெரியாது. அந்த வெளிச்சத்துல மாத்திரம் அது தெரியும், வெளிச்சத்துல மாத்திரம் அந்த ரஷ்மி, அந்த சூரிய ரஷ்மி உள்ள வருது ஆத்து உள்ள. பொதுவா தெருவுல போச்சே பார்க்க முடியாது, ஆத்து உள்ள மாத்திரம் அது வரும். நம்ம எல்லாம் கிராமத்துல பார்த்துருக்கோம் வரும். அதுல நாம பாக்குறமே அதுக்குதான் திரசரேணும் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த திரசரேணுவத்தான் நாம வந்து பார்க்கணும். இந்த திரசரேணு தான் அணு அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல சாதிச்சிருக்க எம்பெருமானார். இது என்ன பிரத்யக்ஷமா பாக்குறோம், இதுவே போறோம். அதனால பிரத்யக்ஷமா தெரியக்கூடிய திரசரேணும் அதுதான் மிகச்சிறிய பரமாணு அப்படின்னு சாதிக்கிறார். நீ சொல்றத ஒத்துண்டாக்க அதுக்கு நீ அனுமானத்தினாலதான் சாதிக்கிற. அனுமானத்தினால நீ சொன்னியானாக்க அப்ப எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒரு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு சம்பந்தத்தை பார்த்திருக்கணும், பிரத்யக்ஷமா பார்த்திருக்கணும். பிரத்யக்ஷமா நீ எதை பார்த்தையோ அதை வச்சுட்டுதான் இன்னொன்னு நீ ஊகிக்கணும், அனுமானிக்கணும். ஏற்கனவே சொன்னோம், மடப்பள்ளியில அடுப்பை பாக்குறான், அடுப்புல நல்லா தணல் கொழுந்து வெட்டி எறியறது, அதுல தூமம் வருது, புகை வருது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு சம்பந்த வியாப்தி வருது, எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு உனக்கு ஒரு வியாப்தி வருது, சம்பந்தம் வருது. எங்க எங்கெல்லாம் தூமம் இருக்குமோ அங்கங்க வன்னி இருக்கும், வன்னி இருக்கும் அப்படின்னு உனக்கு வருது. அதன் பிறகுதான் மலையில தூமத்தை பாக்குறான், பார்த்துச்சு அயம் பர்வதாக வன்னிமான் புதக தூமோத்வாத் இதா மகானுசா, இந்த பர்வதமானது வன்னியை உடையது. ஏன் அப்படின்னா புகையை உடைத்தாய் இருக்கையா, மகானுசவத் மகானுசம்னாக்கா மடப்பள்ளி, மடப்பள்ளி மாதிரி அப்படின்னு அனுமானம் பண்றோம். அப்ப என்ன இருந்ததுன்னா ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும், பார்த்ததை பிரத்யக்ஷமா பார்த்ததை கொண்டு அத அந்த வியாப்தி வந்ததுன்னாக்க அனுமானம் பண்றது. அதனால இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம், இந்த திரேணுகந்தான் பரமாணம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க அது பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா ஆகிறது, ஏன்னா பிரத்யக்ஷமா நாங்க பாக்குறோம், பிரத்யக்ஷமா பாக்குறோம். ஏன்னா லோகத்துல வஸ்துக்களை நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அதனால நாங்க பாக்குறோம். இப்ப நீ வந்து பரமாணுவை சாதிக்கணும்னு வச்சுக்கோ, உன் பட்சத்துல நீங்க வந்து சாதிக்கணும். அப்போ பிரத்யக்ஷமா எதையாவது நீ பார்த்துருக்கணும் பரமாணு விஷயத்துல, நீ பார்த்திருந்தேன்னா அது அனுமானத்தினால சாதிக்கலாம். நீ அந்த மாதிரி நீ பார்க்கலையே, நீ பார்த்தேன்னாதான் அதை இது பண்ணலாம். நீ பார்க்கவே இல்லை, பார்க்காத விஷயத்த போய் எப்படி நீ கற்பிக்கிற? நம்ம பிரத்யக்ஷமா நீ பார்க்கலையே, பரமாணு விஷயத்துல பிரத்யக்ஷமா பார்த்தியா? நிறவயவமாக பிரத்யக்ஷம் இல்லாத ஒரு பரமாணு அந்த விஷயமா எங்கேயாவது உதாரணம் சொல்லு. உதாரணத்தை நீ சொன்னியானாக்க நாங்க வந்து
அனுமானம், நீ சொல்ற பரவான அனுமானத்தை நாங்க ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி பரவான அனுமானம் எங்க இருக்கு? பிரத்யட்சமா எங்கேயா பார்த்தேன்னா நான் ஒத்துக்கலாம். நீ எங்கேயுமே அந்த மாதிரி காமிக்க முடியாது, நீ பார்க்கலையே, நீ பார்க்கல. அதனால இது வந்து மனசை வச்சுன்னா சொல்ல முடியாது. ஆகையா அதனால இந்த பிரத்யக்ஷமா பார்க்காத பரமான விஷயத்தை கொண்டு நான் வந்து அனுமானத்தை வியாப்தி வச்சு சொல்லி அனுமானத்துல நான் சாதிக்கிறேன், பரமானு காரணவாதத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. இல்லைன்னா அவ என்ன சொல்றா, மனசு வந்து பிரத்யக்ஷமா நம்ம பாக்குறது இல்ல, பிரத்யக்ஷமா மனசை நாம பாக்குறது இல்ல, அதை வந்து அதை வச்சுட்டு ஆனா மனசு இருக்குதுன்னு நம்ம தெரியறது கொஞ்சம் அந்த மாதிரி அதை கொண்டு பரமானையும் நான் கல்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு இவருக்குன்னா கேக்குறாரு சுவாமி, மனசு நான் பிரத்யக்ஷமா பார்க்கல, ஆனால் அது அணு, அந்த அணுவா இருக்கக்கூடிய மனசு பிரத்யக்ஷமா பார்க்கப்படல, அதே மாதிரி பரமாணுவும் அணுவா இருக்கு பிரத்யக்ஷமா பார்க்கப்படல அப்படின்னு நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அண்ணன் அஷயம் வந்துடும். முதல்ல மனசு அணுன்னு சித்திக்கணும். மனசு அணுன்னு சித்திச்சதுன்னாக்க அப்போ இதுக்கு பிரத்யக்ஷத்துவமா அப்பிரத்யக்ஷத்துவமா அப்படின்னு கேள்வி வரும். அது அப்பிரத்யக்ஷம்னு தெரிஞ்சிருந்தாதான் மனசு அணுன்னு சாதிக்க முடியும். மனசு பிரத்யக்ஷமா பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொல்லணும்னாக்க அது அணுன்னு சாதிச்சாதான் அது பிரத்யக்ஷம் இல்லையேன்னு தெரியும். மனசு பிரத்யக்ஷமா தெரியல அதனால அணு அப்படின்னு நீ சொல்லணும்னாக்க மனசு அப்பிரத்யக்ஷம் அப்படின்னு சாதிக்கணும். மனசு அணுன்னு சித்திச்சதுன்னா அப்பிரத்யக்ஷத்துவம் சித்திக்கும், அப்பிரத்யக்ஷத்துவம் சித்திச்சதுன்னா மனது அணுன்னு சித்திக்கும். இது அன்யோன்யாசிரயம். இந்த அன்யோன்யாசிரயம் வந்துருச்சுனாக்க நீ எப்படி உன்னால சாதிக்க முடியும்? அதனால நேருக்கு நேரா நம்ம பாக்குறோம் பாருங்கோ, அதை நீ வந்து சொல்லு. இத சொல்ற சித்தோ ஹன்யத்ர திருஷ்டாந்த சாத்தியேது அன்யோன்யாசிரய, அதனால ரசரேணு பராணுசன் கிம் நாத்யக்ஷோ அபராணுவத். இத மாதிரி நீ எதுக்கு இது பண்ற? வேற இடத்துல நீ பிரத்யக்ஷமா எதை பார்த்தையோ அததான் திருஷ்டாந்தமா உதாரணமா சொல்ல முடியும். மடப்பள்ளியில எத்த எத்த தோமஹா தத்ர துத்திர வன்னிகின்னு பாக்குறமே, அதை கொண்டுதான் பர்வதத்துல வன்னிய அனுமானம் பண்ண முடியும். அதனால எந்த இடத்துல நீ முதல்ல பார்த்தையோ அததான் உதாரணமா சொல்ல முடியும். இப்ப திரேணுகம் நாங்க சொல்றோமே, திரசரேணும் திரேணுகம் அப்படின்னு அதையே பரமானுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பிரத்யட்சத்துக்கு விஷயமா ஆகாதே அப்படின்னு நீ கேள்வி கேட்ப. நாங்கதான் நேரம் பாக்குறோமே, பிரசரேனும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம், நாங்க பார்த்ததும் சொல்றோம். அதனால நீ சொல்றதுக்கு உதாரணம் இல்லை, கண்ணால பார்க்காத பரமானுக்கு உதாரணம் இல்லை. இருக்கிற பிரசரேனுயே அந்த சொன்ன மொழி ஆத்து உள்ள வரணும் சூரிய லட்சுமியிலேருந்து, அதை நீங்க கையால பிடிக்க முடியாது ஆனா பார்க்க முடியும். அதுதான் பிரத்யக்ஷம். அதை கொண்டு மகத்துவங்கள்ல நாங்க சாதிச்சுக்குவேன். நீயும் அப்படி இல்லை, இல்லாத பிரத்யக்ஷமாகாத நிறைவயமான ஒரு பரமானுவை சாதிக்கணும். அதுக்கு நீ மனசை கொண்டு உதாரணம் காமிக்கணும். அந்த மனசு அணுன்னு சித்திச்சுதா அல்லது பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு சித்திச்சுதா? அணுன்னு சித்திச்சதுன்னா தான் அது பிரத்யக்ஷம் இல்லைன்னு சித்திக்கும். பிரத்யக்ஷம் இல்லைன்னு சித்திச்சதுன்னா சித்திச்சதுன்னாக்க அணுன்னு சித்திப்போம். இப்படியா அப்படியா அப்படி மேல மேல வந்துடும். அதனால நீ எந்த விதத்துல சொன்னாலும் பரமானு காரணவாதத்தை உன்னால சாதிக்கவே முடியாது. இத மாதிரி சர்வார்த்த சித்தியில நிறைய தோஷங்களை சாதிச்சுட்டே போற சுவாமி தேசிகன். இது அத்தனையும் இங்க சொல்ல முடியாட்டா கூட ஓரளவு தங்கிற வச்சு விஜயாபிச்சிருக்கேன். இதுல முக்கியமானது பரமானுவுக்கு பாகம் இருக்கா இல்லையா? பாகம் இருந்ததுன்னாக்க அந்த பாகமானது தர்மி சுரூபம்னு சொல்றியா அல்லது அதை காட்டிலும் வேறுபட்டதுன்னு சொல்றியா?
வேறுபட்டதுனாக்க அது சுவாபாவிகமா இருக்குதா அல்லது உபாதி கடாகாசம் மடாகாசம் சொல்ற மாதிரி இருக்குதா? நீ தர்மிய சுரூபம்னு சொல்லிட்டியானாக்க அவயவமே அவயவி, அவயவியே அவயவம் அப்படின்னு பேதம் அபேதம் ரெண்டுத்தையும் ஒத்துன்ற மாதிரி ஆயிடும். பேதாபேத வார்த்தை நீயே ஒத்துக்கல, நீ தான் சொல்றக்க அவயவம் வேற அவயவி வேற, அதனால அது தோஷம். அதுக்கப்புறம் நீ உபாதின்னு சொன்னியானாக்க அந்த உபாதி கடாகாசம் படாகாசம் சொல்ற மாதிரி, அப்ப அதுக்கு என்ன அதுக்கு என்ன அதுக்கு என்ன உபாதி அதுக்கு என்ன உபாதி ஒவ்வொன்றுத்துக்கா சொன்னே போகும். அப்படியான அனவஸ்தா தோஷம். அந்த மாதிரி பரமாணுவுக்கு சாவயவத்துவத்தை ஒத்துக்கிறியா நிறவயவத்துவத்தை ஒத்துக்கிறியா? நிறவயவன்னு சொன்னியானாக்க அது ஒண்ணு பொண்ணு எப்படி சேரும், ஒண்ணு பொண்ணு எப்படி சேரும்? கிருஷ்ண முழுக்க முழுக்க சேர்ந்துருச்சோம்னு சொன்னியானாக்க அதுவும் தோஷம். முழுக்க சேரல ஏகதேசம் சேருது அப்படின்னு சொன்னியானாக்க ஏகதேசம் சேருதுன்னாக்கா அப்ப சாவயவத்துவத்தை ஒத்துட்டு அப்ப அனவஸ்தா தோஷம் வரும்னு சொல்லிட்டோம். அதனால இது மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கிறதுனால உன் சித்தாந்தமானது சரியில்லை அப்படின்னு சொல்லு. இன்னொரு ஆக்ஷேபம் ஒண்ணு பண்ற, அந்த ஆக்ஷேபத்தை நாளைக்கு தெரிவிக்கலாம். அத்த திருபரம்பராயி நமக்கு.